இன்னைக்கு வித்தியாசமான காரசாரமான மீன் வருவல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் இந்த மீன் வறுவல் வந்து அரைச்சி வச்சு செய்ய போறோம் அதே போல அரைச்சி வச்சு செய்யறதுனால நல்லா காரசாரமாகவும் இருக்கும் மீன் வந்து நல்லா சாஃப்டா பண்ணு போல இருக்கும் வாங்கம்மா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜார் வச்சுக்கலாமா நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு பல்லு பூண்டு அதே அளவுக்கு இஞ்சி பாருங்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூடவே ஒரு அஞ்சு சிட்டிகளும் அளவு மஞ்சத்தூள் பாருங்கம்மா நான் வந்து ஒரு ஏழு காஞ்சி மிளகாய் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் சேர்த்துருக்கேன் ஏன்னா நீங்க தண்ணியில் ஊற வச்சு காஞ்சி மிளகாய் சேர்த்தீங்கன்னா நல்லா மசிய அரைச்சிடலாம் இப்போ இந்த காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க இப்போ வந்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துருங்க பாருங்கம்மா மசாலா பேஸ்ட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கம்மா நான் வந்து அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் பரவாயில்ல இதை போல் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு மீனா சேர்த்துக்கலாம் பாருங்க மீன் சேர்த்துட்டு மசாலா வந்து மீன்ல நல்லா தேய்ச்சி விடுங்க மீன் ஃபுல்லா மசாலா நல்லா ஒட்டிடணும் பாருங்க இத போல நல்லா தேய்ச்சி விடுங்க இதே போல ஒரு ஒரு மீன்லயும் மசாலா நல்லா தடவி விடுங்க மசாலா நல்லா தடவி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்கம்மா மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இத போல ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு நம்ம மீன் வருத்தமா நல்ல காரசார எல்லாம் நல்ல மீன்ல இறங்கும் இப்போ தவா வச்சுக்கலாம் தவால தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெய் சூடானதும் இப்போ ஒரு ஒரு மீனா எடுத்து தவால சேர்த்துக்குங்க கேப் விட்டு சேருங்க நெருக்கமா சேர்க்காதீங்க கேப் விட்டு சேர்த்தீங்கன்னா நீங்க திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மீன் சேர்த்துட்டு மேலவே லைட்டா எண்ணெய் சேர்த்துருங்க மீடியமான தீல வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்கம்மா பாருங்க ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் இப்போ நம்ம திருப்பி விடலாம் இது போல திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு நல்லா வேக விடுங்க கலர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா அடுப்பு தீ வந்து ரொம்ப ஃபாஸ்டா வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு மேலே கருகிடும் உள்ளே வந்து லைட்டாக வேகாமல் இருக்கும் மீடியமான தீல வச்சிங்கன்னா நல்லா உள்ள இருந்தே நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு கொஞ்ச நேரம் மூடி வைங்க மூடி வச்சா டக்குன்னு வெந்துடும் அதே போல மீனோட எண்ணெய் வந்து சுற்றி செதுராமல் இருக்கும் அதனால தான் மூடி வைக்கிறது பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க அவ்வளவுதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான அரைச்சு வச்ச மீன் வருவல் ரெடி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமான்ல சொல்லுங்க